என்னைக்குதான் இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா மச்சான் யார் மச்சான் லூஸ் பையங்கட என்ன பேசி என்ன டிக்கெட் எடுத்து வண்டில இருக்கீங்க யா சாமி எங்க மேல நம்பிக்கை இல்ல உங்களுக்கு ஆ பஸ் ஓடும் போது துப்பாய் காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டீனா இங்க பார் டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனி தனியா எடுக்கறாங்களா அந்தந்த குடும்பமா என்னடா சொன்ன நார நரக்கு போறத நன்னாரி நார நல்லா காத்துக்க இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிங்க மொத்தம் 28 பேர் இதுல அஞ்சு பிள்ளைய பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டியா ஒன்னன்ன அறிவை பத்தி பாத்துக்க ஏ பாப்ள இது ஏன் மொத பொண்டாட்டி திருமகளா யார் 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 யா தீபா இது ஏன் ரெண்டாவது பொண்டாட்டி தங்காச்சி எப்படியா பச்சைக்கிளி யார் 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 இது ஏன் மூணாவது பொண்டாட்டி திண்டு கல்லு திடமான கல் யார் 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 இது ஏன் நாலாவது பொண்டாட்டி திருப்பாஞ்சாட்டி யார் 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 இது அஞ்சாவது பொண்டாட்டியா செம்பட்டி எங்க குழந்தையா அடுத்து ஆறாவது பொண்டாட்டியா இவள தான் கட்ட போறேன் போ மச்சான் சொல்லிட்டே இருக்க பட்டுக்கவே மாட்டேங்கிற ஏன் அம்புல அவசரம் பண்ற மச்சான் எங்க போ போறாரு அவர் உடம்புல தெம்பு இருக்கு எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பாரு யார் யார் சிங்கி வாயாடி என்னையா ஓனு பீப்பா மாதிரி இருக்கு ஓங்கனுக்கு பீப்பாடா ஏங்கனுக்கு அம்புட்டு பாப்பா ஆமா எல்லாரும் எங்கயா போறீங்க அப்படி கால் சாமியா அப்படி கால் யா மாமியா இருக்கல சாமியா மாமியா அத அவங்க ஆத்தா அதுக்கு 29 ஆல பொம்பளப் பிள்ளை பிறந்திருக்கு நீ செல் போல எஸ்எம்எஸ் வந்திருக்கு சாமியா தங்கி 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 ஆ அந்த பயபுளைக்கு எல்லாரும் போய் தேனை தொட்டு சேனை வைக்கிறதுக்காக காரியாபட்டிக்கு வலியன்னு போய் வந்திருக்கேன் ஐயோ 29வது குழந்தையா உனக்கு எத்தனை குழந்தை எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 மணி 5 பொண்டாட்டிக்கு கணக்கு போடுக்க ஐனா 20ஆ ஒன்னனுக்கு 8 மணி கணக்கு போடுக்க 20க்கே வாயை புளக்கறே சாமி என்ன கொஞ்ச நாளே மாமியா மாமனார ஓவர் டாக் பண்ண மாதிரங்கற பேரை மாத்திக்கிற சாமி பணத்துக்கு அதுக்காக உங்களை எல்லாம் காலேஜில் சேர்த்துக்க முடியாது இனிமே நான் என்னத்தை படிச்சு என்னத்தை கிளிக்க போறேன் நம்ம பையல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கலாம்னு நம்ம பையன் அட ஏன் பையனங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு வைக்கிற போல இருக்கு ஏல நல்ல தம்பி பெருசா வாடா வாத்தியாரையா அவளை பார்க்கணுமா வா 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 வாடா ராஜா இவன் தான் வாத்தியாரையா நாம் ஏன் பையன் சர்டிபிகேட்ஸ் தம்பி கோமா இருக்கா பின்ன என்ன சார் படிச்சு என்ன சார் பண்ண போறா பேசாம எங்க அப்பாவோட வைன் ஷாப்பே பாத்துக்கறேன்னு சொல்றா சொன்னா கேட்க மாட்டேங்கறாரு வைன் ஷாப் நீ பாத்துக்கறியா அத கவர்மெண்டே பாத்துக்கறாங்க தம்பி オリジナル சர்க்கு தான கவர்மெண்ட் பாத்துக்குது டூப்ளிகேட் சர்க்கு எங்க அப்பா தான பாத்துக்குறாரு அதே நான் செய்றேனா கேட்க மாட்டேங்கறாரு டேய் மவனே பணம் மட்டும் இருந்தா போதாதுடா கூட படிப்பு இருந்தா நாலு பைய உன்ன மதிப்பான் உன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருந்தா எவ்வளவு கௌரவமா இருக்கும் ஆமா தம்பி ஒரு 4 வருஷம் காலேஜுக்கு வந்துட்டு போனீனா டிகிரி சர்டிபிகேட் வீடு தேடி வரும் 4 வருஷமா 4 வருஷம் நம்மளால முடியாது அப்பா ஒரு வருஷமா மாத்த சொல்லுங்க பாத்தா வாத்தியார் மாத்துவாரா ரொம்ப நல்லவரா 4 வருஷம் படிச்ச அவன இது கவர்மெண்ட் ரூல் அப்படியா அப்ப உங்களுக்கு அவன அவனுக்கு 2 வருஷம் ஆகிடுங்க ஐயோ அது நடக்காதயா நாங்களும் கவர்மெண்ட் போட்ட எத்தனை ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டோம் ஆனா இது மட்டும் மாத்த முடியல டேய் மவனே பாவண்டா பெரிய வாத்தியார் கெஞ்சறாரல நீ ஏன் இத படிக்கிற இடமா நினைக்கிற நீ பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்கு பார்க் கோயில் தோட்டம் தரவு அலைவல்ல அந்த மாதிரி இடமா நினைச்சுக்க இங்க அழகழகான பொண்ணுங்களா படிக்கறாங்கடா படிக்கறாங்கப்பா ஆமாடா ஏங்க படிக்கறாங்கல படிக்கறாங்க உனக்கு அலைச்சல் மிச்சமாடா மவனே எல்லா ஃபிகரும் ஒரே இடத்துல இருக்குல்ல அப்படியாப்பா அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கேயே படிக்கிறப்பா அதான் பார்த்தேன் என் பிள்ளையாச்ச அப்புறம் என்ன என் மகனுக்கு ஒரு சீட்டை போட்டு கொடுங்க எந்த சீட் ஏதோ கெமிக்கல்ல இன்ஜினியரிங் ஆன அத படிச்சா பின்னாடி நம்ம தொழிலுக்கு ஒத்தாசையா இருக்கணும் என் சம்சாரம் தான் சொல்லி அமிச்சா அப்பதான் பையனுக்கு எதோட எதை மிக்ஸ் பண்ணா சரக்குல அதிகமா கிக் இருக்கும் அவனும் தெரிஞ்சுப்பான் நானே கேவிங்கான எழுதிய பிசினஸ் டெவலப் பண்ண ஒத்தாசையா இருக்கும்ல அதுக்குதான் சாரி சார் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல சீட்டு ஃபுல் ஆயிடுச்சே சார் அட ஃபுல் ஆனா என்ன அதை பிளாக்ல கொடுங்க
தம்பி வேற மார்க் ரொம்ப கம்மியா வாங்கி இருக்கு என்னது அதனால தான் 2 லட்சம் ரூபாய் கையோட கொண்டு வந்திருக்கேன் உங்களனா தனியா கவனிச்சுக்கறேன் டாக்டர் சித்தி தம்பி பையனுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆ ஏ இருக்கட்டும் துணி எடுக்க வந்திருக்கீங்களா ஆமா கூட்டத்துக்கே துணி எடுக்க வந்திருக்கீங்க உங்க சாதி சரத்துக்குள்ள ஏதாவது திருளாவா யாப்ல சபத்தியே எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுப்ளா ஏ சாமியா நான் நிக்கதே என் புள்ள காலேஜ்ல சேர போதே அதுக்கு துணி எடுக்க வந்திருக்கோம் சாமியா உங்க பையன காலேஜ்ல சேர்த்து விட போறீங்களா எங்க புள்ள எல்லாம் பாடிக்குது உங்க புள்ள எல்லாம் குடிக்குது அதுக்கே பொறுமை சாகுற சாமி ஏ சாமியே என் புள்ளைய காலேஜ்ல சேர்க்க போற சந்தோஷத்துல என் மாமே மச்சான் குழந்தையா நாத்தனா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுக்க வந்திருக்கேன் சாமியா அப்ப உங்க பையனுக்கு துணி எடுக்கல பையனுக்கு 5 ஸ்டார் ஜவல் கடையில எடுப்ப சாமியா பைஸ்டான் ஹோட்டல் தான் பார்க்க துணி கடையில இல்ல உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் சாமி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் கடை கடை விட்டா பார் இந்த உலகம் உருண்டைங்கறத கண்டுபிடிச்சதே எங்க சாதி சனதான சாமி அதனால உனக்கு தெரியல எங்களுக்கு தெரியல அது கடந்து போ சாமி யாப்ள செம்பட்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு வண்ணத்தை பிடிச்சிருக்கு அடக்கு இருக்கு சிரிக்கு மல ராத்திரில பசல பகல்ல பசிக்கிட்டு இருக்க நீ துணி மணில என்ன கலர் பிடிச்சா பிள்ளை வச்சிட்டு இப்படியா பேசுவ நான் என்ன துணி மணில நம்மள அலையற முதல்ல ஆண்டி பட்டிக்க உசுல பட்டிக்க எடுத்து குடு மச்சான் ரெண்டு ஊருக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களா ஐயா ஐயா இது கொங்கா சாமி அவள இருக்க ஆண்டி பட்டி உசுல பட்டிக்கிறது மாமனு மச்சான் சாமி அது அப்ப ஊரு பேர பேரா வச்சிருக்கீங்க எந்தந்த ஊர்ல பிறக்கறமோ அந்தந்த ஊர பேரா வச்சிருவன் சாமி லுச்சா தனமா பேசாம போய் துணி மணி எடுத்து போடு குரங்கறாம சாமி ஏம்பட்ட பேர் இவனுக்கு எப்படி தெரியும் உன் பேர் அதானா சாமி வா வா துணி எடுக்கலாம் இது ஓகே அப்பா இது எவ்வளவு சாமி 60 ரூபாய் தான் 60 ரூபாயா ஏன் டேய் எல்லாம் சேர்ந்து துப்புறீங்க இப்படி மட்டமான துணி எடுத்து போட்டா மாப்பிளைக்கு பிடிக்காதல்ல அது சொல்ல வேண்டியது என்னடா இது எப்பற அவிக்கிறது ஏய் நல்ல வெள்ளாவில வச்சு வந்து காய போடுங்கப்பா டேய் என்ன ரேட்லடா வேணும் உங்களுக்கு நல்ல கலர் கலரா காஸ்ட்லியா எடுத்து போ சாமி சரிப்பா இது ஓகே வா அது 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 டேய் எவனாச்சும் ஒருத்த ஒருபடியா சொல்லுங்கடா கோண சாமியலா டேய் சாமி நம்மள மாதிரியே பேசுது நம்ம சாமியல சேர கடக்குல வந்ததுல இருந்து இந்த கடையோட வியாபாரமே போச்சடா சீக்கிரம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்கடா சாமியலா சாமி அழுகுது அதனால நான் இல்ல செம்பட்டி மட்டும் பாத்துறேன் செம்பட்டி நீ என்ன வணக்கால மச்சான் திருமங்கலம் குடும்பத்துக்கு மஞ்சள் கலர் எடுத்தல தங்காசி குடும்பத்துக்கு ரோஸ் கலர் எடுத்தல திண்டுக்கல் குடும்பத்துக்கு பச்சை கலர் எடுத்தல திருப்பாச்சி குடும்பத்துக்கு அது கிளி பச்சை கலர் எடுத்தல குடும்பத்துக்கு ஒரு சேலை எப்படி பத்து ஒரு சேலை எடுத்து அதல மிச்சம் பண்ணுவேன் சாமி அத எடுத்து போடுங்க அப்ப உடைச்சு போட்டாச்சு பாத்து பண்ண கூட சாமி இந்தா இது ஆதி பட்டி ஃபேமிலிக்கு இது உசில பட்டி ஃபேமிலிக்கு இது ஒட்டா பட்டி குடும்பத்துக்கு இது காயா பட்டி காலாச்சிக்கு இந்த சாமி கை வலிக்கு யாரும் அடிக்கிற மாலாச்சி போய் சாமி குடும்பத்துக்கு எடுத்துக்க சாமி முடிஞ்ச பெறாடா எவ்வளவு சாமி 1200 1000 யாரால நிஞ்சே கிடைக்கிறது என்னடா பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொட்டுற மாதிரி போட்டுருக்கீங்க அஞ்சு பல்ல கழுத்து வித்து போடுவேன் எல்லாம் உழைச்சு காசு காசை பத்தி கால மாப்பிள்ள கண்ண வந்து போகும் நாதான் ஏய் கிளவி ஏண்டா மொறக்கற ரெண்டு கண்ண நூண்டிடுவேன் ஆத்தா
பைனே மாதிரி வச்சிட்டு இருந்தே கெட்ட கோபம் சொல்லிட்டேன் கண்ணு காலேஜ் எவ்வளவு ரசா பீஸ் கட்டணும் 10000 ரூபாய் பா 10000 ரூபாய் ஐயோ அண்ணா அண்ணா மாளிகை கிடக்குறாடா அவங்களுக்கு போய் நெருக்கிறியடா இந்த தண்டட்டி வித்தா காலேஜுக்கு பணம் கட்டலாம் நினைச்சேன் கிளவி கொல்ல பாக்குறிய போய் சோடா வாங்கிட்டு வாடா அட சும்மா இருப்பா அப்பதான் கண்ணு முழிச்சா தண்டட்டிய கழட்ட விடுமா இந்த மாதிரி நேரத்துல தான் கழட்ட முடியும் செயினை கழட்ட பா அத கவரிங்கடா மகனே நீ காலேஜ்ல படிக்கிறத நிரூபிச்சிட்டடா நிரூபிச்சிட்ட உம்மா உம்மா இதுல 10000 ரூபாய் இருக்கு இது 500 ரூபாய் 10500 ரூபாய் இத கொண்டு காலேஜ் கட்டிட்டு நல்லா படி கண்ணு சரிப்பா சொல்லு டேய் கலவு முடிச்சுக்கு போடுடா ஐ சிறுக்கு பை டேய் பை காலி மாகாலி பாகாலி பத்ரகாலி மணப்புறத்து காலி ஏய் அம்பிட்டு பேருக்கு நான் சொல்லப் போற மெசேஜ் என்னன்னா என் பிள்ளை காலேஜ் படிக்க போறாங்க அதனால எல்லா காலையும் கூடியே போறோம் கூடியே வரணும் கூடியே இருந்து கடைசி வரைக்கும் எங்க பிள்ளைக்கு படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து எங்க சாய் சந்தத்துக்கு பெருமை சேர்க்கணும் என் தெய்வங்களா मुझे ஏ சாமிலா எல்லாரும் பிள்ளைக்கு ஆசிரம பண்ணி உபதி அளி போடுங்க சாமி அது சுண்ணாம்புல சாமி உபதி சாமி தா 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 சுண்ணாம்பு போட்டு தரடி ஏ பாய் ஹூ ஹூ இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை சாமி இன்னையிலிருந்து எங்க பிள்ளை காலேஜ் போய் படிக்க போய் சாமி அதுக்காண்டி என் குடசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி மத்தியானங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க சாமி இது வீடா காலேஜ் அது சாமி நாங்க எங்க அடுப்பு தோக்கிறோமோ அந்த இடம் போறாங்க வீடு சாமி எங்கட பட்டா கேட்க மாட்டாங்க இடத்து வரை கேட்க மாட்டாங்க யூ ப்ளடி ஸ்டூபிட் இடியட் வாட் தி ஹெல் யூ ஆர் டாக்கிங் யா புள்ள சாமி நம்ம பாத்து பாத்து நம்ம மாதிரி கத்துது யோ இப்போ நான் பேசுறது இங்கிலீஷா கேப்ல என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது அதானே தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம எனத்துக்கு இங்கிலீஷ்ல பேசற சாமியா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமயா சாமி எங்கட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி இதோ பார் இங்க எம்.பி எம்.எல்.ஏ मिनिस्टर கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ் அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கிடையாது அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னல தரவோட்டு மூளைக்கு சாமி எங்களுக்கு எப்போ தெரிந்த வழியா சாமி அதனால பிரியா சந்தோஷமா பேசாங்க அது போக எல்லா இன்சபடி எங்கள்கிட்ட இருக்கு சாமி எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி டவர் ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளிய போனதா உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான் என்ன சாமி எங்க புள்ள உள்ள படிக்க போய் நாங்க இருக்கு இங்க இருக்கணும் இப்போ நாங்க எல்லாரும் வெளிய போறோம் சாமி போ சாமி உள்ள போ சாமி போ போறா அதான் நீ ஆத்ரா பண்ணிட்டாங்க அப்ப இங்க ஆத்ரா பண்ணிட்டாங்க நீ ஆத்ரா பண்ணிட்டாங்க நான் நம்ம புள்ள காலத்துக்கு போறேன் அடி புள்ளைய பாக்க வந்தா என்ன காண ஏன்டி பாடி அடிச்சிட்டு இருக்க ஆமா பேன் தள்ளி போறேன் கேக்குறது இல்ல பாக்கறதே பாக்கு ஏய் எங்க அப்பா என்னடா சாய் அலச்சு போயிட்டா அத்தா பீட்ரூட் பீன்ஸ் முட்டை கொசு முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போறாங்க அத்தா ஆனா உன் பையனுக்கு அந்த முசல போட மாட்டாங்க அத்தா அப்படியா எங்க டாக்கிட்டு அடடட பிள்ளைக்கு நாக்கு செத்து போயில கிடக்கு மச்சான் என்ன ஏதுன உடனே பாத்துற மச்சான் இல்ல புள்ள துரும்பால போடா ஆமா மாமா ஏ மச்சான் தாளைக்கு மேல எது வந்தாலும் சுட்டு தள்ளுங்கடா சரி மச்சான் ஏ மச்சான் ஏல ஒரு ஏரப்ளா படுத்து சுட்டுறவா ஏ அத சுட்டா குடும்பத்தை ஜெயிலுக்கு போன ஈனே காக்கா குறி எதுவும் பறக்கலாம் பாரு தூரத்துல ஒரு காக்கா பறக்குது மச்சான் சுட முடியா சாமி யா முடியதே மச்சான் கிட்ட கொடுங்க மச்சான் சுட்டு போடா அதானே குடுறீங்க சுட்டு பாரு ஏ மச்சான் என்ன இப்படி பாத்துட்டு இருக்க ஒண்ண பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லிருக்கேன் நீ என்ன பீஸ் பண்ணாம பாத்துட்டு இருக்க யார பாத்து பீஸ் போட்டுக்கற ஒண்ண மாதிரி என்ன 10 புள்ள கட்டி வண்டி நான் எனக்கு என்ன சந்தேகமா இருக்குது மச்சான் அப்ப இன்னைக்கு பாத்துக்கு வருது 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 என்னடி வருது மேல படுத்த காக்கா கீழ வருது எங்க வருது யா மச்சான் சுடு சுடு மறுபடியும் மேல போ ஏறு சாமி ஏ குத்து மச்சான் சுட்டு தல ஏய் போய் பிரின்சிபல் மண்டையில நீ சுட்ட காக்கா விழுந்துருச்சு போய் ஆ அக்கா
ஆமாப்பா, நீ உங்க அப்பன மாதிரி காக்கா குருவி சுடுறதுக்கு லாக்கின்னு சொல்லி என்ன காலேஜ் விட்டு தரத்திட்டாங்கப்பா. என் படிப்பே போயிருச்சுப்பா. என்ன மச்சா செய்யறது? எப்படியாவது என்ன காலேஜ் சேர்த்து விட்டுருப்பா. நான் படிக்கணும்ப்பா. என்ன காரியம் இன்னமும் படிக்காத சாதி சனங்கிறத அப்பப்ப காட்டுறீங்களா சாமி? அவங்க எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு பெரிய அறிவாளிங்க, அவங்க கிட்ட போய் துப்பாக்கிய காட்டலாமா? சாமி, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிற சாமி, மன்னிச்சிருங்க சாமி. எங்க சாமியோட துணிமணி எங்க சாமி? இந்தாங்க சாமி, இந்தாங்க சாமி. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சாமி, நாங்கெல்லாம் தின்ன கண்ட இடம்தான் தூக்கம், சோறு கண்ட இடம்தான் சொர்க்கம்னு வாழ்ற கூட்டம் சாமி. எங்களுக்குன்னு தேசம் கிடையாது, திசை கிடையாது, நாங்க எல்லாமே நாடோடி கூட்டம் சாமி. சாமி, நாங்க நாலு எழுத்து படிக்காதனால நாங்க பேசுற வார்த்தைக்கு எழுத்து வடிவமே இல்லை சாமி. காசு பணத்தை கூட எப்படியாச்சும் சம்பாரிச்சிடும் சாமி, ஆனா எங்க பிள்ளைகளுக்கு கல்வியை சம்பாரிச்சு கொடுக்க முடியலையா? எங்களுக்கு அதை பத்தி தெரியல சாமி, தெரியல சாமி. அதனாலதான் என் பிள்ளைய காலேஜில் சேர்த்து நல்லா படிக்க வச்சு அழகு பார்க்க ஆசைப்படுறேன் சாமி. அப்படிப்பட்ட ஆசையில நீங்க மண்ணள்ளி போடலாமா? காக்கா குறி சுடத்தா லாயக்கன்னு என் பிள்ளைய அடிச்சு விரட்டி விட்டீங்க சாமி. சொல்லுங்க ஐயா, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க சாமி. சாமி, உங்களை மாதிரி படிச்சவங்க ஆதரவு இருந்தா தானே சாமி எங்களை மாதிரி நாடோடி கூடத்துல நாடுள்ள படிச்சு வெளியே வரும். அதுகளை படிக்க விடாம துரத்துறீங்களையா? ஐயா, நாங்க காக்கா குறி சொல்றது உங்களுக்கு பாவம்னா இப்பயே அதை விட்டு போற சாமி. எங்களுக்கு கல்விதாயா முக்கியம். தயவு பண்ணி எங்க பிள்ளையில படிக்க வைங்க ஐயா, தயவு பண்ணி எங்க பிள்ளையில படிக்க வைங்க. சாமி, வாத்தியா சொல்றத அப்படியே கேட்டுட்டு ஒழுங்கா படிக்கணும். என்னப்பா வாயா? ஆமா ராசா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நம்ம சாதி சனத்துக்கும் அப்பா தனுக்கும் பேரை வாங்கி கொடுத்துரு ராசா. நீங்களா தான் முதல்ல என்ன மன்னிக்க? ஐயா கவலைப்படாதீங்க, உங்க பையனை நான் நல்லா படிக்க வைக்கிறேன். ரொம்ப நன்றி சாமி. போயிட்டு வாங்க, நல்லா போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க.